நமசிவாய. பணரீதியான விஷயத்திற்கு பல்வேறு ரெமிடிஸ் நம்ம வந்து கொடுத்து வந்திருக்கிறோம் ரெகுலராக. அதுல வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு சில விஷயத்த வந்து பேக்கெட்ல வைங்கன்ற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம வந்து ஏற்கனவே ரெண்டு மூணு விஷயங்கள் வேற வேற விஷயங்கள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வந்து பல பேர் உபயோகப்படுத்தி அது உண்டான கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு பயனடைந்த அன்பர்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப பழங்கால முறை, ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான முறை, அனைவருமே செய்யலாம் ஒரு எந்திரம் மாதிரியான முறை. இதை வந்து நீங்க வந்து பணம் ஒரு 10 ரூபாய் தாள் எடுத்துக்கொள்ளுங்க. புதுசா இருந்தா ரொம்ப நல்லது, அப்படி இல்லைனாலும் எப்படியா இருந்தாலும் யூஸ் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் நீங்கள் அதை நல்ல ஒரு நோட்டா, ரொம்ப அடிபடாத ஒரு நோட்டா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ல நம்ம வந்து ஒரு யந்திரத்தை ஸ்தாபிதம் செய்ய போகிறோம், அது எல்லாருமே செய்யலாம். அதே மாதிரி வந்து இந்த ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் நம்ம வந்து முக்கியமான விஷயமா சொல்லணும். பூஜை இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பூஜை ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதனால வந்து பெண்கள் அவர்களுடைய மாதவிடாய் காலங்களே செய்ய முடியாது. மற்ற நாட்கள்ல எல்லாருமே எல்லா ஒரு இதுலயுமே செய்யலாம். வடக்கு பார்த்து உட்காந்துக்கணும், தரையில வந்து ஏதாவது ஒரு மேட் போட்டுக்கோங்க, தரையில வந்து உடம்பு வந்து படக்கூடாது எந்த ஒரு பூஜை செய்யும் போதும். இதை பல வீடியோகள்ல ரெகுலரா நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்ப வந்து நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்திற்காக நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நோட்டை வந்து நோட் எடுத்துருக்கீங்க, அது ரெட் கலர் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த யந்திரத்துக்கு பேரு பந்த்ராஹியா யந்திரம் அப்படின்னு கவுண்ட் பண்ணாலும் சரி 15 தான் வரும். ரொம்ப ஒரு அற்புதமான எண் இந்த ஒரு, அதாவது பர்டிகுலரா இந்த மாதிரியான ஒரு கோர்வையான எண் அப்படின்ற மாதிரியான. இப்ப வந்து அந்த 10 ரூபா நோட் எடுத்துட்டு நீங்க என்ன செய்யணும் பாத்துருங்க. டைமிங்ஸ் எல்லாம் ஏதாவது நார்மலா ஒரு நல்ல நேரம் எடுத்துக்கோங்க. எந்த நாள்ல பண்ணணும்லாம் கேட்க வேண்டாம், நீங்க இமீடியட்டாவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப வந்து 4 நட்சத்திரம் பாக்குறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தா வெள்ளிக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மகாலட்சுமியோட நாள். அதனால நீங்க அந்த மாதிரி பண்றது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை தரும். காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும் பார்த்து நீங்க வந்து ஆரம்பித்துக் கொள்ளலாம். இப்ப வந்து இந்த 10 ரூபா நோட் எடுத்துக்கிறீங்க. அந்த 10 ரூபா நோட் எடுத்துட்டு சிகப்பு கலர் யந்திரம் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட முறையில இந்த வீடியோ முடிஞ்சவனும் வரும். இந்த யந்திரத்தை வந்து நீங்க வந்து சிகப்பு கலர் பேனாவில் எழுதிக்கோங்க. இந்த வந்து நோட்டை வந்து வைத்து விடுங்கள், நெய்வில கேட்டு வைத்துக் கொள்ளுங்கள். தூப தீபம் காட்டுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நிவேதனெல்லாம் இது தேவை கிடையாது. ஒரு கோலம் போட்டுட்டு வச்சீங்கன்னா, இன்னொரு மனையில கோலம் போட்டு வச்சீங்கன்னா இன்னொரு அற்புதமான ஒரு விஷயத்தை தரக்கூடியதாக ஒரு விஷயம். முன்னால உட்காந்துக்கோங்க, அரிசி கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் மஞ்சள் லைட்டா தண்ணி ஒரு 2-3 டிராப்ஸ் விட்டுட்டு கலந்தீங்கன்னா அக்ஷதை ஆயிடும். அக்ஷதை பாத்திருப்பீங்க, திருமணத்துல எல்லாம் போடுவாங்களே எல்லாருடைய இதுலயும் இந்த அரிசி அந்த அக்ஷதை அதுதான். அரிசியில மஞ்சள் கலந்து ஒரு அக்ஷதையா போட்டுக்கோங்க. ஒவ்வொரு பிஞ்ச் கையில எடுத்துக்கோங்க. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை ஆகச்ச ஆகச்ச தனப்பிரதாயை நமக. ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை ஆகச்ச ஆகச்ச தனப்பிரதாயை நமக என்ற மந்திரத்தினை 108 முறை கூறி இந்த நோட்ல போடுங்க. போட்டுட்டு தூபதீபம் காட்டிக்கோங்க, நல்ல பிரார்த்தனை பண்ணி கொண்டு எழுந்து கொள்ளலாம். பின்னர் அன்னைக்கு ஈவினிங் ஏவோ காலையில பண்றீங்கன்னா ஈவினிங் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் இதை வந்து அதே மாதிரி ஒரு மந்திரத்தை வந்து ஒரு 10 தடவையோ ஒரு 12 தடவையோ சொல்லிட்டு இதை வந்து ஒரு தூபதீபம் காட்டிட்டு இந்த பணத்தை எடுத்துக்கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி எடுத்து வைக்கலாம். வேற ஏதாவது பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த பூஜையை செஞ்சு அவங்களுக்கு கொடுங்க. இந்த பணத்தை அப்படியே வைத்திருக்க சொல்லுங்கள். வைத்திருக்கிற இடம் தனலாபம் தரக்கூடிய ஒரு இடமாக இருக்கும். பணம் வந்து அற்புதமாக வந்து எல்லா வழியாகவும் வரக்கூடிய ஒரு முக்கியமான யந்திரம் பொறித்த இந்த பணம். இது வந்து கையில இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு பண விஷயம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக கூட நினைக்கலாம். இது மாதிரி நீங்க வேற யாருக்காவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கூட அவங்க அது மாதிரி அது மூலமாக அவர்கள் முன்னேறும் பொழுது கண்டிப்பான முறையிலே வந்து பாத்தீங்கன்னா அதற்குண்டான பலன், நீங்க வேற ஒருத்தருக்கு நல்லது விஷயம் செய்யும் பொழுது அந்த விஷயத்துடைய பலன் அவர்கள் அதனால நல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பான முறையிலே அந்த பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வந்து சேரும். செய்து பயனடைங்கள். நமசிவாயன்.